வெல்கம் டு மை சின்டன் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து நான் ஒரு சூப்பரான ரெசிபி செய்ய போகிறது. இது என்ன பவுடர் மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாதாம், முந்திரி, உடச்சிக்கடலை, வேர்க்கடலை இதெல்லாம் சேர்த்து நீங்கள் வேணால் பிஸ்தாவையும் அரைச்சிக்கோங்க. மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணி இந்த மாதிரி பவுட்ராக எடுத்துக்கணும். நல்லா இந்த மாதிரி ஜலிச்சு பவுட்ராக எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு அவளை வந்து இந்த மாதிரி மேலே தூவி விட்டுக்கணும். தூவி விட்டுட்டீங்கன்னா ஒரு சின்ன ஸ்பூன் எடுத்துக்கணும். ஸ்பூன் எடுத்துட்டு இருங்க ஒரு நிமிஷம், நான் வந்து சர்க்கரை ஆட் பண்ணுறேன். நான் வந்து எனக்கு ஏற்ற சைஸில் வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரையில் ஆட் பண்ணிக்க போகிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவு. நல்லா கிறிஸ்பியாக இருக்கனால நீங்கள் வந்து நல்லா கிரைண்ட் பண்ண நல்லா அரைச்சி சுகர் வந்து நல்லா மிக்சியில் அரைச்சி அப்பயே அரைச்சி போனீங்கன்னா எறும்பு பிடிக்க ஆரம்பிச்சிடும்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து இப்படி போடுறோம். நல்லா கலந்து கலக்கிறோம். ஏய் பார்த்தீங்கன்னா ராக்கி அவன் நான் என்னமோ செய்யணும்னு சொல்லிட்டு பார்த்துட்டுருக்கான். சரி வாங்க, இதை நல்லா இந்த மாதிரி ஏற்றலாம். என்ன வேணும் என்ன வேணும், இந்தா சாப்பிடு அவை கேட்குறான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து அவளை வந்து போட்டுடலாம். அவளை வந்து நான் மேலே தூவி விட்ட பிறகு உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா மேலே இந்த மாதிரி கிரைண்டர்ஸாக வைக்கணும். அதுதான் பண்ணுறது. அவளை தூவி விட்டாச்சு. இப்போ வந்து மேரி பிஸ்கட்ஸ் எல்லாம் ஒரு கொஞ்சம் மேரி பிஸ்கட் நான் சேர்க்கிறேன் இந்த தடவை. அதுக்கு பதிலாக சிப்ஸஸ் இருக்குது. சிப்ஸஸ் வந்து நான் இந்த சிப்ஸே சேர்த்து கார்ன் சிப்ஸஸையும் ஆட் பண்ண போகிறேன். இந்த சிப்ஸை வந்து இந்த மாதிரி மேலாக தூவிட்டுக்கணும். இது வந்து நான் ஸ்வீட் சிப்ஸ் எடுத்துக்கணும். தூவிட்ட பிறகு வந்து நீங்க கார்ன் சிப்ஸ் அப்படின்ற இல்ல ஏதாச்சும் ஒரு சிப்ஸ் இல்ல எடை இது இல்லைன்னா அப்படியே அது மேலக்கும் மேரி பிஸ்கெட் மட்டும் நீங்க வச்சு அழகாக டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். நான் இதுக்கு மேல வந்து கொஞ்சமா கார்ன் சிப்ஸஸையும் தூவி விட்டுக்கிட்டு திரும்பி அவுல வந்து தூவிட்டு அவளை வந்து இந்த மாதிரி மேலோட்டு தூவிட்டு பார்த்தீங்கன்னா கார்ன் சிப்ஸை தூவிட்டு அவளை தூவிட்டு தூவிட்டு கொஞ்சமாக நீங்கள் வந்து அந்த இது இருக்குல்ல மேரி பிஸ்கட் தூள் இருந்துச்சுன்னா நீங்கள் நிறைய பேர் நான் வந்து கொஞ்சமாக அது மேலே வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்க போகிறேன். தெரியுதா? திரும்பி நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், இந்த பழைய சிப்ஸை நான் சொன்னேன்ல அந்த சிப்ஸையும் ஆட் பண்ணிக்கிறேன். மேலே இப்போ வந்து நம்ம ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. நம்ம ரெசிபி ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுக்கணும். ஏன்னா கொஞ்சம் அழகாக ட்ரை ஆகி வந்ததுக்கு ஒரு 1 நான் சொல்கிற டைமிங் வச்சு 1, 2, 3 நீங்கள் வந்து இதுலேயே நல்லா கிரைண்ட் பண்ணி கூட இல்லை மேம் எங்களுக்கு கிரைனிங் வீடியோஸ் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா பிஸ்தா சேர்த்தாலும் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். பிஸ்தா சேர்க்காமலே கூட சர்க்கரையும் சேர்த்து அப்படியே அரைச்சிட போறீங்க, நான் அப்படி அரைச்சிடாதீங்க. அதுக்கு கிரைனிங் வந்து நல்லா இதுவாக இருக்கும். சரி ஓகே, 4, 5, 6, 7, 8, 9, 10 இப்போ வந்து நம்மளுடைய ரெசிபி வந்து சூப்பராக
எல்லாம் ரெடி ஆகியிருக்கு. இதுங்க நான் ஸ்பூன் போட்டு அப்படியே அழகாக காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா ரெசிபி ரெடி. இது வந்து சூப்பராக இருக்குது டேஸ்ட்டாக. பார்த்தீங்கன்னா எடுக்கிறேன் அப்படியே. இதோட சேர்த்து நீங்கள் கொஞ்சம் தண்ணியும் குடித்து அப்படியே பண்ணி சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். பாய் பாய். மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய இன்னொரு சேனலான டோரியமான் சேனலுக்கு லைக் இட், ஷேர் இட், சப்ஸ்கிரைப் இட்.